அகிலா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து அரமா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அருள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஹாரர் த்ரில்லர் காதம்பரி. காதம்பரி படத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அருள், காஷிமா ரஃபி, அகிலா நாராயண், நிம்மி, சௌமியா, சர்ஜுன், பூசிதா, மகாராஜன், முருகானந்தம் மற்றும் பலர். காதம்பரி படத்தோட டெக்னிக்கல் குரூப் பாத்தீங்கன்னா சினிமடோகிராஃபர் VTK உதயன், எடிட்டர் ஆர் ராஜவர்மன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கண்ணன் மற்றும் சவுண்ட் என்ஜினியர் சதீஷ். அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்னால ஹெல்ப் கேட்டு ஒரு பழைய வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வந்து எதிர்பாராத சம்பவங்கள் நடக்குது. இது எல்லாமே யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேய். ஸோ இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல பேய் கையில மாட்டு சாவறாங்களா, இதுதான் படத்தோட கதை. காதம்பரி படத்தோட கான்செப்டே பாத்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டடான ஒரு கான்செப்ட் தான். அதாவது ஒரு பேய் ரிவால்வ் பண்ணி நடக்கிற ஒரு கதை. ஸோ இந்த ஸ்கிரீன் பிளே வைஸ் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்ல தான் கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ஸ்கிரீன் பிளேக்கான அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆச்சு. ஏன்னா என்னதான் படம் வந்து லைக் ஒரு 1.5 hours 1 hour 40 minutes தான் டியூரேஷன். ஸோ அந்த 1 hour 40 minutes நம்மளுக்கு வந்து ஒரு 3 hour மூவி பார்க்குற அளவுக்கு ஒரு லென்த்தியான ஒரு ஸ்பேஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ மேபி எடிட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃப்ரேம்ஸ் பற்றி பேசும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு அளவுக்கு அந்த லைக் டார்க் டோன் அண்ட் அந்த லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஹாரர் எஃபெக்ட் ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து லைக் அவ்வளோவா ஸ்கோப் இல்லை அந்த சினிமடோகிராஃபி இன்னும் வெளிப்படுத்தும் போது அந்த ஸ்கோப் வந்து லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அண்ட் மியூசிக் வந்து பிருத்வி பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அந்த எல்லா லைக் ஹாரர் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் சாங்ஸ்க்குன்னு ஸ்பேஸ் கிடையாது அண்ட் படத்தில் சாங்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ மியூசிக் சினிமடோகிராஃபி ஒரு அளவுக்கு வந்து தே கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் அண்ட் படத்தோட அந்த டெக்னிக்கல் ப்ளஸுக்கு ஒரு நல்லா ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. டாக்கிங் அபவுட் த டைரக்ஷன் ஸ்டைல், அருள் வந்து இந்த படத்தில் நடித்து டைரக்ட் பண்ணி படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே படத்தில் நடித்த எல்லா காஸ்ட்டுக்கு இந்த படம் தான் முதல் படம். ஸோ முதல் படத்தில் ஒரு அளவுக்கு ஒரு லைக் மீடியாக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் வந்து ஏதோ செட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ஸ்டைல் பற்றி பேசும்போது இப்போது இந்த அவுடேட்டட் கதையை வந்து எப்பயாச்சும் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு வகையை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட் வந்து ஒரு அளவுக்கு போட்டிருக்காரு டைரக்டர் அருள், ஹூஸ் ஆல்சோ தி ஆக்டர் இன் தி ஃபில்ம். என்ன லைக் இந்த பேய் என்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னும் வேற மாதிரி காட்டலாமே என்ற ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து மொத்தமாக எப்படி ஆகுதுன்னா பேய் வந்து பாசிங் த பாச விளையாடி வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொரு மனுஷனோட லைக் குடும்பக்குள்ளே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பேன் என்ற ஒரு கான்செப்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதனாலவே அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இந்த படத்துலேயும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வழக்கமாக வர எல்லா ஹாரர் ஃபிலிம்ஸில் பேய்க்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், எதனால் வந்து இந்த ஒருத்தர் வந்து பேயாக மாறினாங்க என்ற ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்காம டைலாக்ஸ் மூலமாவே லைக் ஒரு சில லைன்ஸ்ல வந்து எதுக்காக பேய் வந்து இந்த மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணுதுன்னு கன்வே பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் என்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஆக்சுவலான பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு நல்லா டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. ஆனால் பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் வந்து படத்தில் காட்டலை. ஒருவேளை இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் இருந்தால் அதில் வந்து மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம்னா அந்த நல்லது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் மறுபடியும் ரிட்டர்ன் வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவுக்கு உல்டாவாக நடக்குது. அவர் நல்லது பண்ண போய் அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு த்ரில் வந்து ஒரு அளவுக்கு படத்தோட எண்டிங்கில் கூட கிடைக்கும். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா காந்தபரி ஆக்சுவலாக 2019 வெளிவர இந்த படம் ஒரு சில லைக் பிரச்சனைகளால் ஒரு லைக் 2021 ரிலீஸாக வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள் ஃபார் தட் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு நாட் சப்போர்ட் பைரசி. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா விஃபை மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூட சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாரஸ் ரியா சைனிங் ஆஃப் விஃபை மீடியா. பை பாய்.